இன்னைக்கு நம்ம எந்த சைட்டுக்கு வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட ஸ்ரீ ஐஸ்வர்யம் நகர் தான் வந்திருக்கோம். 95 பிளாட்ஸ் இருக்கு சார். வா, 95 பிளாட்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இது மொத்தம் ஏரியா, டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ஏக்கர்ஸ் சார். கூடுவாஞ்சேரியில் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸில், இந்த மாதிரி ஒரு ப்ரைஸில், இவ்வளோ அமெனிட்டிஸோட எங்கேயுமே இந்த ப்ரைஸ்க்கு வாங்க முடியாதுன்னு சொல்லலாம். ஸ்கூல் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பா ஸ்கூல்னு ஒன்று இருக்கு நியர்பை. ஸோ இது ரெண்டுமே கூடுவாஞ்சேரியில் ஃபேமஸான ஸ்கூல். பிளாக் டாப் ரோட் போட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கூட இங்கே இருக்கு. 24 hours செக்யூரிட்டி இங்கே இருக்காங்கனால நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த சேஃப்டி ரீசன்ஸ்க்காக இங்கே வேற லெவலுன்னு ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ ஒரு 30-35 பிளாட்ஸ் கம்ப்ளீட்லி சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். இதில் 80% வரைக்கும் நம்ம லோன் பண்ணிட்டு இருக்கோம். லோன் வந்து 80% அளவுக்கு மேஜர் பேங்க்ஸில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 12 லட்சம் ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் குடுவஞ்சேரியில் வேறு எங்கே வேணால் போகலாம், அந்த ப்ரைஸ்க்கு வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஸோ ஹாய் காய்ஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் மன்றுட்டி சேனல் பேசுகிறேன். உங்களோட ட்ரீம் ஹவுஸ் அண்ட் உங்களோட ட்ரீம் லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சைட்டு வரலாம். இன்னைக்கு நம்ம எந்த சைட்டுக்கு வந்திருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட ஸ்ரீ ஐஸ்வர்யம் நகர் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95 பிளாட்ஸ்க்கு மேலே இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 week கூட ஆகல, இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30 பிளாட்ஸ் கிட்ட சேல்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களோ வந்து நீங்கள் சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 80 அடியில் வந்து உங்களுக்கு தண்ணி வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு தண்ணீர் பற்றாக்கூட இங்கே இருக்காது. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ண போவீங்க, டே வாட்டர் லேக் ஆகுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லேக்கிங்கே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோர் தென் 100 ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸில், இந்த மாதிரி ஒரு ப்ரைஸில், இவ்வளோ அமெனிட்டிஸோட எங்கேயுமே இந்த ப்ரைஸ்க்கு வாங்க முடியாதுன்னு சொல்லலாம். கூடுவாஞ்சேரியில் ஒரு லேண்ட் வாங்கணும், ரொம்ப கம்மி ப்ரைஸில் வாங்கணும், பட் அந்த லேண்ட் வேறு லெவலில் ஒர்த்தாக இருக்கணும்னா இங்கே வரலாம் வெறும் 12 லட்சம் ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ வந்து மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்தர் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைட்டோட மேனேஜர் கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ உங்களோட ட்ரீம் லேண்ட், உங்களோட ட்ரீம் ஹவுஸ் கட்டணும்னா மறக்காம இந்த இடத்துக்கு வரலாம் நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மாதிரி உள்ள நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஸோ அப்படி ஆசைப்பட்டுருக்கவங்களா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை உங்களுக்கும் வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த சைட் வாங்க. வாங்க மேனேஜர் கிட்டே போய் ஃபர்தர் டீடெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைட்டுக்குள்ளே வந்தாச்சு. பக்கத்தில் மேனேஜர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட எல்லா டீடெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், உங்கள் நேம் சொல்லுங்கள். சார், என்னோட நேம் ஐ தமீன் அன்சாரி. நான் இங்கே ப்ரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் நான் மேனேஜராக இருக்கேன். நான் ஓகேங்கண்ணா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக இருக்கேன் நான். சூப்பர். நம்ம சைட்டோட அமெனிட்டிஸ் என்னென்ன இருக்கு? ஸோ நம்ம சைட்டோட அமெனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பியூர்லி பிளாக் டாப் ரோடு போட்டிருக்கோம். உள்ளே 30 feet and 23 feet ரோடு போட்டிருக்கோம். அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டிருக்கோம். சோலார் எல்லாமே அந்த சுற்றி காம்பவுண்ட் வால் ஃபென்சிங் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதே மாதிரி நம்மளது ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் வந்து நம்மளது ட்ரெயின் அண்டு ட்ரைனேஜ் லைனும் நம்ம ட்ரெயின் வாட்டர் லைனும் நம்ம பண்ண போகிறோம் நம்ம. ஓகே. ஸோ அதே மாதிரி வாட்டர் லேக்கேஜ் வந்து நம்ம சைட்டில் இருக்கு, சைட்டில் இருக்காது. ஸோ இப்போ அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பார்க் பண்ணியிருக்கோம் சார். அந்த வாக்கிங் ட்ராக்ஸு, சிட் அவுட்ஸு, அந்த மாதிரி, அப்புறம் ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் கிளப், இது மாதிரி ஒன்று பண்ணுவோம். சில்ட்ரன்ஸ்க்கும் வயசானவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஓகேங்கண்ணா. பக்கத்தில் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது? ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது உங்களுக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு அண்ட் கூடுவாஞ்சேரி இந்த சரௌண்டிங். அப்போ நம்ம சைட்டுக்குள்ளே கூடுவாஞ்சேரியிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பா ஸ்கூல்னு ஒன்று இருக்குது நியர்பை. ஸோ இது ரெண்டுமே கூடுவாஞ்சேரியில் ஃபேமஸான ஸ்கூல். கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசங்க மட்டுமே ஒரு 500 to 600 பீப்புள்ஸ் பசங்க இங்கே படிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா கூட இந்த ஸ்கூலில் தான். ஆக்சுவலி வேலம்மாள் ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஆமாம், வேலம்மாள் ஸ்கூலில் லாஸ்ட் இயரில் கூட ஃபஸ்ட்டு 10th 12th ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்த பையனும் அங்கே தான். ஸோ அதனால் ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே கவலைப்பட தேவையில்ல. பக்கத்தில் நம்ம இருக்குது. காலேஜஸில் எப்படின்னா காலேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே மெடிக்கல் காலேஜ் இருக்குது, தாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அப்புறம் கிரசன்ட் யூனிவர்சிட்டியே பக்கத்தில் நியர்பை இருக்குது. ரெண்டுமே நல்ல மேஜர். அப்புறம் ராமானுஜம் அந்த காலேஜும் பக்கத்தில் நியர் சாரம் யூனிவர்சிட்டி, அதுவும் பக்கத்தில். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மேஜர் யூனிவர்சிட்டிஸுமே நம்ம இருக்கு. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸில் எப்படின்னா நம்மளோட சைட்டில் இருந்து ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி இந்த சைடில் ஃபுல்லாகவே பெரிய ஹாஸ்பிட்டல், எஸ்ஆர்எம் பெரிய ஹாஸ்பிட்டல் தான் உங்களுக்கு. அந்த ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்குறாங்க, கேம்பஸ் மாதிரியே இருக்கும் பெருசு. அதனால ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ஜிஎஸ்டி ரோட்லேருந்து மறைமலை நகர்லேருந்து திருப்பூர்லேருந்து நம்ம சைட்டுக்கு எவ்வளோ நேரம் இருக்குதுன்னா வரலாம்? சார், இப்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரின்றதோட நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஜிஎஸ்டி பேஸ்டு சைட்டுன்னே நம்மளுக்கு சொல்லலாம் சார். ஏன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மறைமலைலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா வித்தின் 8 to 10 minutes நம்ம சைட்டுக்கே ரீச் ஆகிடலாம். ஸோ அதே மாதிரி பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது நம்ம சைட்டு என்ட்ரன்ஸில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் இருக்குது. ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 10 minutes ஒரு பஸ் இருக்குங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி 200 meters நம்ம சைட்டு கூடுவாஞ்சேரி. ஸோ இன்னைக்கு சென்னையில் நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம், அதுக்கப்புறம்
குடுவாஞ்சேரி பெருங்களத்தூர் இந்த சைடில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே டிராஃபிக் இல்லாமல் நம்ம ஓயமாக ரீச் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோடு இருக்கு இல்லையா, குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் திருப்போரூர் போகிற ரோடு, இந்த ரோட்டில் ஃப்ரீக்வன்சியாக நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். ஸோ பெரிய டிராஃபிக்லாம் இன்றைக்கி இல்லை. ஸோ சீக்கிரமாக ஃப்ரீக்வன்சியாக நல்லா காமாக இருக்கணும், அந்த டிராஃபிக் சத்தமே இருக்கக்கூடாதுன்னா நம்ம சைட்டுக்கு வர சைடில் போய் நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸ் அமினிட்ஸ் எல்லாமே சொல்லிட்டோம். நம்ம சைட்டில் மொத்தம் எத்தனை பிளாட்ஸ்னா இருக்குது சார்? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் 95 பிளாட்ஸ் இருக்குது சார். ஸோ 95 பிளாட்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இது மொத்தம் ஏரியா, டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 acres சார். 9 acres சொல்லுங்கள். இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஒன்னு பண்ணியிருக்கோம் சார். ஃபேஸ் ஒன்னில் 6 acres டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ 6 acres நம்ம டெவலப் பண்ணும்போது டோட்டல் பிளாட்ஸும் 92 பிளாட்ஸும் ஒரு 3 கமர்ஷியல் பிளாட்ஸும் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு ஃபியூச்சரில் உள்ளே வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்காக தனியாக நம்ம கமர்ஷியல் பிளாட்ஸும் தனியாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சுற்றி காமன் வால் போட்டு 24 hours செக்யூரிட்டிஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது பட்ஜெட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா 12 lakhsல ரொம்ப கிடைக்குது. ஸோ இன்றைக்கி 12 lakhsன்றது ரொம்ப கம்மி. குடுவாஞ்சேரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. 15 lakhs தான் நம்மளது வந்து நம்மளோட ஓன் ப்ராப்பர்ட்டினால நம்ம 12 lakhsல நம்மளால கொடுக்க முடியும், ஈஸியாக கொடுக்க முடியும். இது வரைக்கும் எத்தனை பிளாட் நம்ம கிட்ட சேல்ஸ் இருக்கு? ஸோ இதில் மொத்தம் நம்மளது 95 பிளாட்ஸில் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் வீக் தான் நம்ம லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 30-35 பிளாட்ஸ் கம்ப்ளீட்லி சோல்ட் அவுட் பண்ணிட்டோம் இன்னைக்கு மார்னிங். ஒரு 1 weekல 30 பிளாட்ஸ் சேல்ஸ் ஆச்சு சார். ஏன்னா நம்மளது மேஜராக குடுவாஞ்சேரியில் எந்த ப்ராப்பர்ட்டியுமே லோன் வந்து ஃபிளெக்சிபிளாக தருது இல்லைங்க. ஓகே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் 80% வரைக்கும் நம்ம லோன் பண்ணிட்டு இருக்கோம். லோன் வந்து 80% அளவுக்கு மேஜர் பேங்க்ஸில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃபெசிலிட்டிஸ்ல எப்படி நம்ம முக்கியமாக மக்கள் அதை தான் கேட்பாங்க. குடுவாஞ்சேரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒயம்ஆர் குடுவாஞ்சேரி வந்து நம்மளது ஒயம்ஆர்லேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ப்ராப்ளம் இருக்கிறனால குன்றத்தூர் அண்டு குடுவாஞ்சேரியிலேருந்து தான் தண்ணி அந்த ஏரியாவுக்கு சப்ளை ஆகுது. ஆமாம். ஸோ இந்த ஏரியாவில் தண்ணி நல்லா இருக்கும். டெத்து வந்து பார்த்தீங்கன்னா 80 feet நம்மளது தண்ணி வந்து நல்லா 80 அடியிலேயே தண்ணி நல்லா இருக்கும். 35 feet தண்ணி வர ஆரம்பிச்சிருந்து 80 feet எக்தம் நல்ல லைஃப் டைமாக யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம சைட்டுக்கு வந்து இது இந்த பர்ச்சேஸ் பண்ணால் ஒர்த்தாக இருக்குன்னு சொன்னால் மக்களுக்கு எதுனா சொல்லலாம் சார்? இன்னைக்கு சிஎம்டிஏ லிமிட்டுன்னு கொஞ்சம் இன்னைக்கு சென்னை சரௌண்டிங்கில் மக்களுக்கு தெரியுது. சிஎம்டின்றது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வரைக்கும் இன்னைக்கு டெவலப் ஆயிடுச்சு சார். ஓகே. ஸோ செங்கல்பட்டுலேயே இன்னைக்கு 1800 வரைக்கும் நம்மளது போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கும் அங்கே ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சூப்பர்ண்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம 1196 ரொம்ப கம்மி சார். ஏன்னா குடுவாஞ்சேரி பொறுத்த வரைக்கும் நெல்லிக்குப்பம் ரோட்ல கிட்டத்தட்ட ஒரு 40-50 ப்ராப்பர்ட்டி இருக்கு சார். கேட்டட் கம்யூனிட்டி, ஜிஎஸ்டி இல்லாமல், அம்யூனிட்டிஸ் இல்லாமல் இந்த ரேட்ல பண்ணுறது எங்களோட பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி தான். கஸ்டமர் உள்ள வந்தோன்னே எங்களோட டெவலப்மெண்ட் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. அதே மாதிரி ஜிஎஸ்டிலேருந்து பார்த்தாலும் ஒரு 5-8 minutes வருதுனால இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப பிடிச்சது. கஸ்டமர் வரவங்க எல்லாமே ஒரு பிளாட் இல்லாமல் 2-3 plots புக் பண்ணுறாங்க. சூப்பர். அவங்க ஃபியூச்சர் யூசர்ஸ்க்கும் சரி, இப்போ நம்ம கட்டி உடனே ஒரு சைலண்டான ஒரு பிளேஸ்க்கு வரணும்னா கூட வந்துடலாம். ஆமாம் சார். அதே மாதிரி இப்போ கேளம்பக்கம் பஸ் ஸ்டாப் வந்து. ஆமாம் சார். ஸோ அவங்களால பஸ் ஃபெசிலிட்டிஸும் ஈஸியாக. ஆமாம் சார். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பீப்புள்ஸும் 92% பீப்புள்ஸ் வந்து சவுத்தில் இருக்கவங்க தான் சார். ஓகே. ஸோ சவுத்தில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே இப்போ சென்னை சிட்டிலேருந்து இங்கே மூவ் ஆகிறாங்க சார் எல்லாமே. ஏன் அப்படின்னா கிளாம்பாக்கம் ப்ரொப்போஸ் பஸ் ஸ்டாப். ஸோ இன்றைக்கி சவுத்துக்கு போகணுன்னா கோயம்பேடில் இன்றைக்கி ஏற முடியாது சார். எல்லாமே கிளாம்பாக்கத்துலேருந்து தான் ஏற முடியும். ஸோ அப்போ கிளாம்பாக்கத்துலேருந்து இன்றைக்கி ஃப்ரீக்வன்சியாக போகிறதுனால இப்போ கஸ்டமர் எல்லாமே அவங்களே தேடி விரும்பி வராங்க சார். இந்த ஏரியாவில் எனக்கு பிளாட்டு வேணும், மாதிரி பிளாட்டு வேணுன்ற போது நம்ம கம்பெனியில் அமைப்பாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக நல்லா இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்க மைண்டில் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்யூனிட்டி இருக்குன்றது கஸ்டமர் வந்தோடனே ரொம்ப விரும்பி அவங்களே பிளாட்டு எங்களால் அவங்க கொடுக்குற மாதிரி கூட எங்கள் ஒரு சில நேரத்தில் கொடுக்க முடியாமல் கூட இருக்குது. ஏன்னா டிமாண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறது இல்லை, பிளாட்டு அதிகமாக புக் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் எங்களோட ஓல்டு ப்ராஜெக்டும் சரி நியூ ப்ராஜெக்டும் சரி இது இன்வெஸ்ட்மெண்ட் சைட் மட்டும் கிடையாதுங்க, இது வந்து என்னென்னா அகாமடேஷனும் ஆகுறாங்க. ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மேஜருக்கு நம்ம பில் பண்ணியும் கொடுக்குறோம் சார். அதாவது லேண்டு வாங்கி கஸ்டமர் வெளியில் கட்டாமலே நம்மளே கூட பண்ணித்தரோம். வேணுனாலும் அவங்க கட்டிக்கலாம். நம்ம கிட்ட கட்டுறதுனால என்னென்னா நல்ல குவாலிட்டியாகவும் நம்ம யூஸ் பண்ணித்தரோம், ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுக்குறோம் சார். இப்போ நீங்கள் வெளியே போயிட்டு கட்டுறதுக்கும் இவங்களே நீங்கள் பிளாட்டாகவும் இல்லாட்டி வில்லாவையும் கட்டித்தரதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரைஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப நியர்பை 1900-2300 வரைக்கும் பர் ஸ்கொயர் ஃபீட் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் யாருமே கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த குவாலிட்டி பண்ணாத அளவுக்கு நம்ம கம்பெனி வந்து. நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம வந்துட்டு ஒரு பிளாட் மட்டும் வாங்கிட்டோம், அங்கே ஒரு வீடு கட்டி பார்க்கணும், அது வந்துட்டு வெளியவே போகத்தவில்ல, நம்ம சைட்லேயே வந்துட்டு எல்லாமே நம்ம ஒர்க் முடிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு சைட்டை மட்டும் வாங்கிட்டு வீடை கட்டிட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிடலாம். ஆமாம் சார். சூப்பர்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேங்க்யூ. நிச்சயமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு நம்மளோட சைட்டுக்கு வருவாங்க, அப்படி வந்தாங்கன்னா பார்த்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக சார். தேங்க்யூ. எல்லாரும் ப்ரீமியர் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பிளாட் புக் பண்ணுங்க. உங்களோட ட்ரீம் ஹவுஸ் வந்து புக் பண்ணுங்க. வெல்கம். தேங்க்யூ.